பிக் பாஸில் இந்த வாரம் வீட்டை விட்டு வெளியேற போகிறது ஏடிகே தான் அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இப்போ சோசியல் மீடியாவில் கசிஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரியே கமலஹாசன் சாரும் சனிக்கிழமைக்கான இன்றைக்கு எபிசோடில் ஏடிகேவை சேவ் பண்ணாமல் டேஞ்சர் ஜோனில் தான் போட்டு விட்டுருக்காரு. பிக் பாஸில் வீக்கெண்ட் எபிசோட் ஷூட்டிங் காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கமலஹாசன் சார் வீட்டுக்குள்ளே வந்து அதிரடியாக இன்றைக்கி யார் யார் தப்பு பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் விதிகளை மீறியிருக்காங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதை தொடர்ந்து வீட்டுக்குள்ளே இந்த வாரம் நடந்த ஒரு சில விஷயங்களை பற்றி பேசியிருந்தார். குறிப்பாக அசீமுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அவர் சொல்லியிருந்தார். அசீமுக்கு வாழ்த்துக்கள் சொன்னதோட மட்டுமல்லாமல் அவரை சேவ் பண்ணியிருந்தாரு. அதை தொடர்ந்து அவரு எப்பவும் போல வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க் வச்சிருந்தாரு. அந்த டாஸ்கை முடிச்ச பிறகு வீட்டுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகளை பத்தி பேசியிருந்தாரு. அதுல ஒண்ணுதான் விக்ரமனுக்கும் ஜனனிக்கும் வீட்டுக்குள்ள யாரு முதல்ல நுழைஞ்சாங்க அப்படிங்கிற பிரச்சனை போயிருந்துச்சு இல்லையா, அதை பத்தி பேசியிருந்தாரு. அந்த ஒரு பிரச்சனையில விக்ரமன் தான் அன்னைக்கு கூட ஜெயிச்சிருந்தாரு, அவரு தான் முதல்ல வந்தாரு. அதை சொல்லி காட்டிட்டு அதுல எப்படி ஜெயிச்சிங்களோ அதே மாதிரி மக்கள் மனசுலையும் ஜெயிச்சிருப்பீங்க போல, நீங்க சேவ் அப்படின்னு விக்ரமனையும் சேவ் பண்ணியிருக்காரு. இவங்கெல்லாம் தாண்டி மூணாவதா யார் சேவ் பண்ணிருக்காரு அப்படின்னா ரக்ஷிதாவை சேவ் பண்ணியிருக்காரு. இவங்க மூணு பேரை சேவ் பண்ணதுக்கு அப்புறம் மீதம் இருக்க மூணு பேரை ரெட் ஜோன்ல போட்டுட்டு தான் கமல் சார் இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காராமா, அதாவது சனிக்கிழமைக்கான எபிசோட முடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து கொஞ்ச நேரத்திலே ஞாயிற்றுக்கிழமைக்கான எபிசோடும் ஸ்டார்ட் ஆகியிருக்கு. அதுல மீதம் இருக்க மூணு பேர் யார் யார்னா ஜனனி, ஏடிகே அண்ட் மணிகண்டன், இவங்க மூணு பேர் தான். இதுல ஜனனி ஏடிகே ஆல்ரெடி நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. மணிகண்டனுக்கு இதுதான் முதல் முறை, கண்டிப்பா அவருக்கு அள்ளுவிட்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு தருணங்கள் தான் இருக்கு. கமல் சார் வழக்கம் போல வீட்டுக்குள்ள இருந்தவங்கள்ட்ட யார் இவங்கள வெளியே போவாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஓட்டெடுப்பு சொல்லிட்டு இருக்கப்ப நிறைய பேர் ரொம்பவே உறுதியா சொல்லியிருந்தாங்க கண்டிப்பா மணிகண்டன் வீட்டை விட்டு வெளியே போக மாட்டாரு அப்படின்னு. இன்னும் ஒரு சிலர் ஜனனியை சொல்லியிருந்தாங்க, இன்னும் ஒரு சிலர் ஏடிகேவை சொல்லியிருந்தாங்க. ஏடிகே நிறைய தடவை இந்த இடத்துக்கு வந்திருக்காரு, மக்களால் காப்பாற்றப்பட்டிருக்காரு, இந்த முறையும் நடக்கலாம் அப்படின்னு. அந்த மூணு பேர்த்துல கமல் சார் ஜனனியை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணிட்டாரு. கடைசியா மிச்சம் இருந்தது மணிகண்டன் அண்ட் ஏடிகே, இவங்க இரண்டு பேர் தான். பெரும்பாலானோர் யாரை நினைச்சாங்க அப்படின்னா ஏடிகேவை தான். அவங்க நினைச்சது போலவே இந்த முறை ஏடிகே தான் வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது டோட்டலி அன்ஃபேர். நம்ம இந்த வார திங்கட்கிழமை வீடியோலயே சொல்லியிருப்போம், எப்பயுமே ஏடிகே ஆரம்பத்தில் கடைசி இடத்துல இருப்பாரு, ஆனால் வார இறுதியில மூணாவது நாலாவது இடத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு. அதே மாதிரி தான் அவரு இந்த முறையும் வந்திருந்தாரு. பெரும்பாலானோர் எதிர்பார்த்த மாதிரியே அவர் இந்த வாரம் சேவ் ஆகிடுவாரு, மணிகண்டன் தான் வீட்டை விட்டு வெளியே போவாரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. கடைசி இரண்டு நாட்களாக மணிகண்டனோட பேர் மறைஞ்சு ஏடிகே ஒரு பேர் ஆறாகி இருந்துச்சு. இது உண்மையிலுமே குழப்பமாக தான் இருக்கு. மக்கள் தான் ஓட்டு போட்டு வெளியே அனுப்புறாங்களா இல்லை பிபி டீமோட முடிவா அப்படிங்கிறது சத்தியமாக தெரியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல ஷேர் பண்ணிவிடுங்க. இதை தவிர்த்து வீட்டுக்குள்ள ஒரு ஆள் பயங்கரமாக பல்ப் வாங்கியிருப்பாங்க, யார் அப்படின்னா தனலட்சுமி. நேற்று சொல்லியிருந்தாங்க ஸ்ட்ரீமிங்கில், இந்த தடவை யாருக்கெல்லாம் அதிக ஃபேன் பேஸ் இல்லை அப்படின்னா விக்ரமனுக்கு கிடையாது, ஏடிகேவுக்கு கிடையாது. இவங்கெல்லாம் கண்டிப்பாக வீட்டை விட்டு வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாரம் இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் வேணால் வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவங்க நினச்சதுக்கு ஆப்போசிட்டாக விக்ரமன் முதல்ல சேவ் ஆகிட்டாரு. கண்டிப்பாக அது அவங்களுக்கு பல்பாக இருந்திருக்கும் அண்ட் புரிஞ்சிருப்பாங்க விக்ரமனுக்கும் ஃபேன் பேஸ் வெளியில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. என்னை பொறுத்த வரைக்கும் தனலட்சுமிக்கு இது ஒரு மிகப்பெரிய பல்பு தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் டோட்டலி அன்ஃபேர், அதாவது ஏடிகேவோட எவிக்ஷன் டோட்டலி அன்ஃபேர்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் முகில் என் கூட. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.